ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் நீங்களும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதை, பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய காதல்னா என்ன பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு காதல் சிறுகதை கேட்க போகிறோம். காதல்னா என்ன பிரகாஷ்? பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் இந்த கதையில் காதலுக்கு ஒரு புதுவிதமான விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த கதையை நம்ம கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விளக்கமும் சரி, அல்லது அது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் நமக்குள்ள தோன்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி அந்த சரியா தப்பாங்கிற ஒரு விளக்கம் கூட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இந்த காலகட்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா அவர் இதுக்கு அந்த எழுதின காலகட்டங்கள் வேற அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகேவா? காதல்னா என்ன பிரகாஷ்? ஒரு காதல் சிறுகதை கேட்போமா? வாசிப்பது உங்க ராஜசேகர். ரயிலில் இருந்து இறங்கியதும் அவனைத்தான் தேடினாள். நான் இங்கே இருக்கேம்மா என்றான் டிரைவர். ரெண்டு சூட்கேஸ் இருக்கு, எடுத்து கார்ல கொண்டு போய் வை. மறுபடியும் தேடினாள். எங்காவது ஒளிந்து கொண்டிருக்கிறானோ, திடீரென்று வந்து இடுப்பை கிள்ளுவானோ. ஆனால் வரவில்லை. உதடுகள் துடித்தன. எத்தனை தூரம் வலியுறுத்தி லெட்டரில் எழுதியிருந்தேன், உங்களை நேரில் பேசிக் கொள்கிறேன் என்று பற்களை கடித்தாள். காரில் ஏறி வீட்டுக்கு வந்து ஹலோ டேடி சொல்லி நேராக ரூமுக்கு வந்து டெலிஃபோனை எடுத்தாள். ஹலோ, சரஸ் பேசுறேன். ஹாய், எப்ப வந்த? விளையாடுறீங்களா? போன்ல எப்படி முடியும்? லெட்டர் வரல? என்ன லெட்டர்? எழுதியிருக்கியா? வரலையே. வரல? நிஜமா வரலடா. போய் ஸ்டேஷன்ல உங்க மேல எனக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? அந்த லெட்டர்ல ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வரணும்னு எழுதியிருந்தேன், அதான் வரலன்னு சொல்றேனேம்மா. லெட்டர் வந்திருந்தா அதை விட என்ன வேலை எனக்கு? சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட்டர்? இல்ல. பனியன்? ஓஹோ, நீயே சொல்லிடு. என்ன? சொல்ல மாட்டேன், நேர்ல காட்டுறேன். சரி, எத்தனை நாளாச்சு? ஒன்னு கொடேன். மாட்டேன். இன்னும் நான் பல்லு விளக்கல. டெலிஃபோன் வழியா துர்நாற்றம் அடிக்காதும்மா. நீங்க முதல்ல கொடுங்க. நோ, நீ முதல்ல. நீங்க தான் முதல்ல. சரி, ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல ரெடி, 1 2 3 முத்தம். வீட்டில் தானே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். 10 நாளா? 10 நாளாவா? ஏன்? உடம்பு சரியில்லை சரஸ், ப்ளூ ஜரம் வந்து இப்ப தேவலாம். டாக்டர் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்கார். இடியட், ஏன் எனக்கு எழுதல? எழுதுனா என்ன செஞ்சிட போற? டெல்லியில இருந்து உடனே புறப்பட்டு வந்திருப்பேன். உடம்பு சரியில்லாம போறது சகஜம்தானே சரஸ், இத போய் எழுதிக்கிட்டு உன் மூட ஏன் கெடுக்கணும்னு நினைச்சேன். லீவ்ல போயிருக்கிற உன் ட்ரிப்பும் வீணாவறத நான் விரும்பலம்மா. இன்னும் ஒரு மணி நேரத்துல வர்றேன் அங்க. வா. அப்புறம் ஒரு விஷயம். என்ன பிரகாஷ்? இன்னைக்கு நான் உன்னை பார்க்க முடியாது. ஏன்? உங்கூட பேசுவேன், ஆனா பார்க்க வரமாட்டேன். புரியல. இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் 12. இத பத்தி உங்ககிட்ட சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க அப்பா இறந்த தினம். அவர் ஃபேக்டரியில வேலை பார்த்தப்போ கம்பிங்க சரிஞ்சு அவர் மேல விழுந்து உடம்பெல்லாம் குத்தினதோடு இல்லாம ரெண்டு கண்ணையும் இழந்தார். 15 நாள் துடி துடிச்சிட்டு இருந்துட்டார். ஒவ்வொரு ஜூன் 12ஆம் தேதியும் கண்ணை கட்டிக்கிட்டு அன்னைக்கு முழுக்க மௌன விரதம் மாதிரி பார்க்காத விரதம் இருப்பேன். வெரி சாரி பிரகாஷ், இதை பத்தி நீங்க சொன்னதே இல்லை. ஒரு நாள் பூரா கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கஷ்டம்தான். சரி, நம்ம நேர்ல பார்ப்போம். சரஸ் வந்தபோது கட்டிலில் படுத்திருந்தான் பிரகாஷ். கைகளை மார்பின் குறுக்கே கட்டி இருந்தான். முகத்தில் 2 வார வயதான தாடி. கண்களின் மேல் ஒரு துண்டு கட்டப்பட்டிருந்தது. பிரகாஷ், நான் வந்துட்டேன். தெரியும், சென்ட் சொல்லிடுச்சு. எழுந்து அமர்ந்தான். கையை நீட்டினான். கொடுத்தாள். அருகில் இழுத்து கட்டிலில் அமரச் செய்தான். என்ன பிரகாஷ், இப்படி துரும்பாயிட்டீங்க? யாருக்காவது பல் குத்த உதவலாமேன்னு நினைச்சேன், அதான் துரும்பாயிட்டேன். எப்பவும் கிண்டலா? உடம்புல பாதிய காணோம். பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போமா? இன்னும் காய்ச்சல் இருக்கா? இல்ல, களைப்பு மட்டும்தான். டாக்டர் சொன்னபடி மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களா? ஆமா, தவறாம. உதவிக்கு யார் இருக்கா?
வேலைக்காரன்தான். ஊர்ல இருந்து அம்மாவே இல்ல தங்கச்சிய வரவழைச்சிருக்கலாம்ல. அந்த அளவுக்கு அவசியமா படல. இப்ப நான் ஓகே. வேற பேச, டெல்லி ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஃபைன். உங்களுக்கு வாங்கிட்டு வந்தது என்ன தெரியுமா? சொல்லிட்டேன், கூலிங் கிளாஸ். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி 4 கலர்ல மாறிக்கும். வாங்கி தடவி பார்த்தான், நல்ல செலக்ஷன். அப்புறம் என்ன புக்கு படிச்சீங்க சமீபத்துல? தியாகின்னு ஒரு தமிழ் நாவல் படித்தேன், பிரமாதமான நாவல். சுருக்கமாக சொல்லுங்களேன். ஒரு இளம் தம்பதிங்க, திடீர்னு புருஷன் ஒரு விபத்தில் சிக்கி 2 காலும் எடுக்க வேண்டியதாக போய் ஆண்மையையும் இழந்துடுறான். சில மாசத்தில் சளிச்சு போயிடுது வாழ்க்கை. அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்த்த வீட்டில் குடி வர்ற ஒரு வாலிபனை பார்க்குறான். மனசு தன்னை அறியாமல் அவனை விரும்ப ஆரம்பிக்குது. அந்த வாலிபனே ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றான். ஆனா இவளால திருப்பி ஐ லவ் யூன்னு சொல்ல முடியாம அரைஞ்சிடுறான் அவனை. என் புருஷன் மேல எனக்கு சலிப்பு இருக்கு, ஆனா வெறுப்பு இல்லை, நிச்சயமா துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அவன் போனதும் ரூமுக்குள்ள போய் கதறி அழறான். கதை என்றால் சரஸ். என்ன சொல்ற? கதையில லட்சியம் இருக்கு, பண்பாடு தெரியுது, ஆனா யதார்த்தம் இல்லை. மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த முடிவு சரியா? வெல், அதைத்தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன், நீயே சொல்லிட்ட. இப்பெல்லாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உறவுகளை விட உணர்வுகள் முக்கியமாயிடுச்சு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தீவிரமாக விரும்பவும் தெரியும், தீவிரமாக வெறுக்கவும் தெரியும். கதையில் அந்த பொண்ணு திரும்ப நானும் உங்களை விரும்புறேன்னு சொல்லி அவனோட ஓடி போயிருந்தா அது பண்பாடு மீறினதாக இருக்கும். ஆனா என் வரைக்கும் அதுதான் சரியான தீர்வா நினைக்கிறேன். ஒவ்வொரு ஜீவனும் தனக்காக அதிகமா வாழணுங்கிறது தான் என் கருத்து. படபடவென்று கை தட்டினான். பிறகு பிரகாஷ் மௌனமா இருந்தான். என்ன மௌனமாயிட்டீங்க? கொஞ்சம் பேச போறேன். அதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒத்திகை பார்த்துக்கிட்டேன். என்ன சொல்லுங்க, நாம வாதிக்கலாம். எனக்கு வாதம்னா ரொம்ப பிடிக்கும். இது விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை சரஸ், தீர்மானிக்க வேண்டிய விஷயம். புதிரா விடுகதையா? இல்ல, வாழ்க்கை. இப்ப கொஞ்சம் பேசுனியே, ஒவ்வொருத்தருக்கும் தனக்காக அதிகமா வாழணும்னு, இது ஊருக்கான அறிவுரையா இல்ல உன் சொந்த எண்ணமும் அதானா? என் சொந்த எண்ணமே என் சொந்த கருத்தே அதுதான். நானும் அப்படித்தான் வாழ்வேன். கொஞ்சம் தயங்கினான் பிரகாஷ். என்ன பிரகாஷ் சொல்லுங்க. அப்போ நீ என்னை மறந்துடுறதுதான் நல்லது. ஏய், இதென்ன புது விளையாட்டு? விளையாட்டு இல்லம்மா, வென. இன்னைக்கு அப்பா இறந்த தினம், விரதம், அது இதுன்னு சொன்னதெல்லாம் பொய் சரஸ். நீ ஊருக்கு போன மறுநாள் பைக்கில் போயிட்டு இருந்தப்போ இரும்பு கம்பி ஏற்றிக்கிட்டு போன ஒரு கைவண்டி மேலே மோதி என் கண்ணில் உடம்புல எல்லாம் கம்பி குத்தி இப்போ என் முகத்தில் குழிகள் தான் இருக்கு. துண்டை அவிழ்த்தான். 2 கண்களை சுற்றிலும் காய்ந்து போன இரத்தமும் அடர்த்தியாய் கண்கள் மேல் பஞ்சு வைத்து அதன் மேல் பேண்டேஜும் போடப்பட்டிருக்க சட்டையை கலற்றினான். மார்பில் வயிற்றில் தனித்தனியாக பேண்டேஜுகள். பிரகாஷ் என்று கதறிவிட்டாள், வெடித்தாள், விம்மினாள். அவன் மடியில் விழுந்து அழுதாள். பிரகாஷ், என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நோ, என்னால் உங்களை விளக்க முடியாது, மறக்க முடியாது. எத்தனை தூரம் உங்களை விரும்புகிறேன் தெரியுமா? நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று வெறி பிடித்தவள் மாதிரி கத்தினாள். அவசரப்படாத சரஸ், நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. அழுது கொண்டிருந்து அவள் தலையை கோதினான் பிரகாஷ். மறுநாள் சரஸ் வரவில்லை. அதற்கும் அடுத்த நாள் தான் வந்தாள். அதே அறை, அதே கட்டில், புது பேண்டேஜோடு படுத்திருந்தான் பிரகாஷ். வாசனை வந்து வாசல் பக்கம் திரும்பினான். வா சரஸ் என்றான். அமைதியாய் வந்து ஸ்டூலில் அமர்ந்தாள். சாரி பிரகாஷ், நேத்து என்னால் வர முடியல. பரவாயில்ல, என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேண்டாம். அமைதி. அவள் பேச அவன் காத்திருக்க ஹாலின் சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் துல்லியமாய் கேட்டது. சரஸ் விசுமினாள். ஏய் சரஸ், ப்ளீஸ் அழாத. நீ அழுதா எனக்கும் அழுக வரும். என் மனசு ரொம்ப பக்குவப்பட்டது. என்னால் எந்த பிரச்சனையையும் எல்லா கோணத்திலிருந்தும் பார்க்க முடியும். சரஸ் அழுகையை நிறுத்தி மெதுவாய் பேசினாள். என்னை மன்னிச்சிடுங்க பிரகாஷ், உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தோழியா இருக்கேன்.
பிளீஸ் என் வாழ்க்கையை கேட்காதீங்க. உங்களை எந்த அளவுக்கு விரும்புறனோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நான் என்னையே விரும்புகிறேன். நான் முத முதல்ல உங்களை சந்தித்தப்போ உங்களை இந்த நிலையில் பார்த்துருந்தா என் மனசில் நிச்சயமாக காதல் தோன்றி இருக்காது, கருணை தான் ஏற்பட்டிருக்கும். காதல்ங்கிறது இரு உள்ளங்கள் சம்பந்தப்பட்டதுங்கிறது நம்மையே நாம் ஏமாத்திக்கிற ஏராளமான அபத்தங்களில் ஒன்று. உடல் அழகு இதில் மயங்கி விரும்பி அப்புறம் பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் உள்ளத்துக்கு வர்றோம். என் கோணத்திலிருந்து யோசிக்க உங்களால் முடியும் பிரகாஷ். நான் உங்களை விரும்புகிறேன், ஆனால் எனக்கு என்ன இன்பம் இருக்குது இந்த வாழ்க்கையில்? என் அழகை பார்க்கறது யாரு? நான் யாருக்காக மேக்கப் செஞ்சுக்கணும்? தெரிஞ்சு தெரிஞ்சு வலுக்கட்டாயமாக வேதனைகள் என்ன சொல்லிக்கணுமா? நான் சுயநலக்காரி தான், ஆனால் அதுக்காக வருத்தப்படலை. அமைதி. இப்போது பிரகாஷின் உடல் லேசாய் குலுங்கியது, உதட்டை கடித்தான். சரஸ், நீ எடுத்த முடிவு ரொம்ப சரி, ஆனால் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மனசில். நாம் காதலிச்சோமே, அது உண்மையான காதல் தானா? காதல்ங்கிறது ஒன்மோர் அபத்தம். காதல்னா என்ன பிரகாஷ்? இதோ வடக்கே இதுவரை தெற்கே இதுவரைன்னு வயலுக்கு வேணும்னா எல்லை போட்டு காட்ட முடியும். உங்களால் இதுதான் காதல்னு எல்லை போட்டு காட்ட முடியுமா? காதலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது ஒவ்வொரு அர்த்தம். கொஞ்சம் வியப்பு, கொஞ்சம் ஆச்சரியம், கொஞ்சம் கனிவு, கருணை, புகழ்ச்சி, அன்பு, காமம் எல்லாமே கலந்த கலவை அது. காதலில் தோல்வி அடைகிற அத்தனை பேரும் ரயிலுக்கு முன்னாடி பாஞ்சொடுறதில்ல. எத்தனையோ பேர் சைலண்டாக முழுங்கிடுறாங்க. முடியக்கூடியது தான் அது. மெதுவாக நிதானமாக என் கோணத்திலிருந்து யோசிச்சா எல்லா உணர்வுகளுக்கும் சரியான அழுத்தம் கொடுத்து பார்த்தா என்னை புரிஞ்சுக்குவீங்க. வரேன் பிரகாஷ். வேகமாக சென்றால் சரஸ். மேஜை மேல் முந்தானால் அவள் வாங்கி வந்து வைத்த கூலிங் கிளாஸ் இரண்டு கால்களால் அமர்ந்திருந்தது. காதல்னா என்ன பிரகாஷ்? கதை முற்றும். நன்றி.